வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிசினஸ் ஐடியாஸ். இன்னைக்கு நாம ஆரஞ்சு வச்சு செய்யக்கூடிய ஒரு மதிப்பு கூட்டு பொருளை பத்தி பார்க்க போறோம். இந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா பண்ணலாம், இதுல ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்கு. இதை எப்படி பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் வேணும், இதுக்கு என்ன மாதிரியான மிஷினரிஸ் வேணும், எல்லாமே இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இது கொஞ்சம் தெளிவா பாக்குறதுனால வீடியோ கொஞ்சம் லெங்க்தா இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஆரஞ்சு அப்படின்னு முதல்ல நம்ம இந்த பொருளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றிய ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், மால்டான்னு சொல்லலாம், ஸ்வீட் ஆரஞ்சு, பிளட் ஆரஞ்சு, அப்புறம் சங்க்ரா அப்படின்னு சொல்லி நான்கு ஐந்து பெயர்களில் இது என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஹெல்த்துக்கான பெனிஃபிட்ஸு, இது பார்த்தீங்கன்னா ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு இது அவ்வளோ நல்லது. இது ரொம்ப லோ கலோரி உள்ள ஒரு ஃபுட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. கிட்னி ஸ்டோன்லேருந்து நமக்கு நடக்க போகிற கெடுதலுக்கான அந்த ரிஸ்கை வந்து இது குறைக்குது. அதே மாதிரி கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக இது என்ன செய்யுது, ஃபைட் பண்ணுது. இந்த மாதிரி ஆரஞ்சில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆரஞ்சில் என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருள் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. பாருங்கள், ஜெல்லி இதுலேருந்து தான் கிடைக்குது. அதே மாதிரி ஜூஸ், அப்புறம் ஜாம், அப்புறம் கேண்டி ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீல் ஆயில், இந்த மாதிரியான நெக்டார், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஆரஞ்சுலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். இத்தனை மதிப்பு கூட்டு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சாக விற்கிறதை விட இதில் அந்த அளவுக்கு லாபம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மதிப்பு கூட்டு பொருளை தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக தானே இருக்கீங்க. இப்போது இது எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு வந்து எந்த அளவுக்கு விளைச்சல், எங்கே, எப்படி, எந்த மாதிரி இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உலக அளவில் 2020-21 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3.6 மில்லியன் டன்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதிகமாயிருக்கு. போன வருஷம் இருந்த அந்த விளைச்சலை விட அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 2020-21 இதோட விளைச்சல் என்னவாயிருக்கு, 3.6 மில்லியன் டன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. அப்போ ஒரு பொருள் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆனா அதோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படிங்கிறத நாம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2017-18 51.01 லாக் டன்ஸ் அதாவது 100,000 டன்ஸ் வந்து 51,00,000 டன்ஸ் வந்து இதனுடைய மார்க்கெட் இருந்தது. இப்போ பார்த்தீங்க 2019-20 பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே என்னவாயிருக்கு, 63,00,000 கிட்டத்தட்ட 64,00,000 டன்களாக இது என்ன செஞ்சிருக்கு, மாறியிருக்கு. அந்த அளவுக்கு இது மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு பொருள். அதே மாதிரி இது என்னென்ன ஸ்டேட்ஸில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா இங்கெல்லாம் ரொம்ப அதிக அளவில் கிடைக்குது. அப்போ நம்ம ஊர்லலாம் ஆரஞ்சு கிடைக்கலையா அப்படின்னா நல்லாவே கிடைக்குது, அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மதிப்பு கூட்டு பொருளில் நம்ம ஒரே ஒரு பொருள் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போகிறோம். ஆரஞ்சில் இருந்து நாம் எப்படி மால்டா சிரப் தயாரிக்கிறது. மால்டா சிரப் அப்படிங்கிறது ஆரஞ்சுலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சிரப். இந்த சிரப் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இந்த சிரப்பை வந்து நம்ம எது எதுலாம் யூஸ் பண்ணுறோம், அப்போ இந்த சிரப்பை தயாரித்தா நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரப்பை பயன்படுத்தி மில்க் ஷேக்கில் பயன்படுத்துகிறாங்க, காக்டெயில்ஸில் பயன்படுத்துகிறாங்க, அதே மாதிரி ஐஸ் லாலிஸ், அப்புறம் பேக்கிங் அண்ட் கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்ஸ். ஒரு பேக்கரியில் ஒரு ஐட்டம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஃப்ளேவருக்கு இந்த ஆரஞ்சை வந்து என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. ஆரஞ்சு சிரப்பை சேர்க்குறாங்க, அதாவது மால்டா சிரப் அப்படின்னு சொல்லுவோம், அதை சேர்க்குறாங்க. அதே மாதிரி சாசஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க, டெசர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, இது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை ஜாமில் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த மால்டா சிரப்பை வச்சு என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க இந்த மால்டா சிரப்பை. அப்போ இந்த மால்டா சிரப் அப்படிங்கிறது நல்ல ஒரு வேல்யூ, பிசினஸ் வேல்யூ உள்ள ஒரு பொருள். அதை எப்படி தயாரிக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த மால்டா சிரப் தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன மூலப்பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டா ஜூஸ். மால்டா ஜூஸுங்கிறது இந்த இடத்துல நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ், 1 லிட்டர் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா வாட்டர்
நீ தண்ணீர் வந்து 1.5 லிட்டர் வேணும். அதே மாதிரி ஜீனி, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா வெள்ளை ஜீனி, அந்த சர்க்கரை அது வந்து உங்களுக்கு 1.5 கிலோகிராம் வேணும். அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் ஒரு 50 கிராம் வேணும். சிட்ரிக் ஆசிடுங்கிற இந்த இடத்துல நீங்கள் லெமனை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பொட்டாசியம் மெட்டா பைசல்ஃபைட் இது 2.9 கிராம் வேணும். இது வந்து இந்த கெமிக்கல் சார்ந்த கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து எக்ஸ்போர்ட் அளவில் நீங்கள் பண்ணும்போது தான் இது சேர்க்க போகிறீங்க. நார்மலாக நீங்கள் வீடுகளில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் எசன்ஸ், ஆரஞ்சு எசன்ஸ் சேர்க்கணும், 2.9 கிராம் இது வந்து சேர்க்கப்படுது. அதுக்கப்புறம் கலர், ஏதாவது ஒரு கலர் ஃபுட் கலர் அது வந்து ஒரு ட்ராப் இல்லைன்னா ஒரு பிஞ்ச் நம்ம என்ன செய்யணும் இதில் சேர்க்கணும். இவ்வளோதான் இதுக்கு மூலப்பொருள். பாருங்கள் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். ஆரஞ்சும் சரி, தண்ணி சரி, சுகர், அப்புறம் சிட்ரிக் ஆசிடுங்கிறதும் கிடைக்கும். இல்லை நீங்கள் லெமன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எசன்ஸ் ஈஸியாக கிடைக்கிறது தான். கலர் பாருங்கள், ஒரு ட்ராப் நம்ம சேர்க்க போகிறோம், அதுக்கான ஆரஞ்சு கலர் வாங்கி நம்ம சேர்த்தோம்னா போதுமானது. மூலப்பொருள் ரொம்ப சிம்பிளான மூலப்பொருள் தான் உங்களுக்கு. இதை எப்படி வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டு விதமாக நீங்கள் தயாரிக்கலாம். நார்மலாக நீங்கள் சாதாரணமாக பெட்டி கடைகள் அந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் போட போகிறீங்க பாட்டிலாக. நீங்கள் பார்த்துருப்பீங்க லோக்கலாக நிறைய ஆரஞ்சு கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சிம்பிளாக சாதாரணமாக வீட்டில் ஆரஞ்சு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜூஸை பிழிஞ்சி எடுத்துக்கிட்டு நம்ம சுகர் அதோட சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டே வரணும். கலக்கிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் அதை சுகர் சிரப்பை வடிகட்டி அதையும் ஜூஸையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது ஒரு திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கும் போது நீங்கள் அதில் வந்து கலரையும் எசன்ஸையும் நீங்கள் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னாக்கா இதே சிரப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இது நம்ம வீட்டில் ஆர்டினரியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட். இது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நீங்கள் செய்ய முடியும். இதையே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஒரு பிராண்டடாக நீங்கள் பண்ண போகிறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பிராண்டடாக பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதுக்கான மெத்தட் வந்து கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்ல ஆரஞ்சஸாக வாங்கணும். வாங்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது. இந்த மிஷின்லாம் உங்களுக்கு நான் கடைசியில் தர்றேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி பண்ண போறீங்கங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சஸ் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கிரேடிங் பண்ணணும். கிரேடிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அதுல எது நல்ல ஆரஞ்சு எது நல்லா இல்ல, நல்லா இல்லாதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஆரஞ்சஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கணும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம். வாஷ் பண்ணும்போது நீங்க அது மேல அழுக்கு மண் எல்லாமே போகணும். அதுக்கப்புறம் அது மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பூச்சி மருந்து எல்லாம் அடிக்கிறாங்களே அதெல்லாம் போற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுலேருந்து ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதாவது ஜூஸை புழிஞ்சி எடுக்கிறதுக்கெல்லாம் மிஷின் இருக்குது, அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுகர் சிரப் வந்து நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. தனியாக அது ஒரு ஒரு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் அந்த சுகரை போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் அதை என்ன செஞ்சுக்குவீங்க, வடிகட்டி வச்சுப்பீங்க. வடிகட்டி வச்சதுக்கப்புறம் திரும்ப அதை என்ன செய்யணும், அந்த ஜூஸையும் நம்ம எடுத்த ஆரஞ்சு ஜூஸையும் அந்த சிரப்பையும் சேர்த்து பாயில் பண்ணணும், அதாவது கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கும் போது தான், நம்ம முன்னாடியே என்ன செய்யக்கூடாது, கலரையோ எசன்ஸையோ அதில் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு போயிடும். அப்போ என்ன செய்யணும், இறக்கும் போது நீங்கள் அதில் கலரையும் எசன்ஸையும் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்ல மால்ட்டாவாக உங்களுக்கு வந்து நல்ல சிரப்பாக வந்திருக்கும். அந்த சிரப்பை என்ன செய்யணும், ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு தனியாக உங்களுக்கு ஃபில்டர் கிளாத் இருக்குது, அது இல்லை ஃபில்டருக்கான அந்த வடித்தட்டுகள் இருக்குது, அதில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், வடிகட்டணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணி உடனே நீங்கள் அதை கூல் பண்ணணும். உடனே கூல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். உடனே கூல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட உங்களால் மால்ட்டா சிரப்பு என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். நிறைய மெடிசினல் வேல்யூடையும் இதை தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி நார்மலாகவும் இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பேக்கரிக்கு அதுக்கப்புறம் வந்து கேண்டீஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தயாரிக்கும் போது இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா இது இருக்குங்கிறத சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். இப்போ என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக நீங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் ஆரஞ்சஸை வந்து பல்காக நீங்கள் வாங்கணும். சும்மா கம்மியாக போய் வாங்கக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆரஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு 60 ரூபாய் 50 ரூபாய் இந்த ரேஞ்சில் கிடைக்குது. இதுவே நீங்கள் ஹோல்சேலாக பல்காக நீங்கள் வாங்கும்போது இதோட ரேட் வந்து ரொம்ப ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். ஆனால் நிறைய அமௌண்ட்டில் நீங்கள் வந்து வாங்கணும். நிறைய குவான்டிட்டி அதாவது ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் வாங்கணும்.
வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் செய்யும்போது இதுலேருந்து நீங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த சிரப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்லைன் மார்க்கெட்டு அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இதோட ரேட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 500 ml உங்களுக்கு 100 ரூபாய் வரைக்கும் வருது. ஒரு 500 ml நீங்கள் சிரப் தயாரிச்சிங்கன்னா அது 100 ரூபாய் வரைக்கும் வருது. அதுவே ஒரு 750 ml பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120-130 இந்த ரேஞ்சில் இருக்குது. இதுவே பெரிய பெரிய பாட்டில்லையே அடைச்சி கேன்லலாம் அடைச்சி விற்கிறாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு மார்க்கெட்டிங் உள்ள ஒரு பொருள் தான் இது, புரியுதுங்களா? அப்படிங்கும்போது இதில் நீங்கள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக வீட்டில் சாதாரண கடைகளுக்கு போடுற மாதிரி நீங்கள் ஜூஸாக தயாரித்தாலும் சரி இல்லை சிரப்பாக தயாரித்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் எப்படி தயாரித்தாலும் இதுலேருந்து நீங்கள் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் இப்போ சம்மர் சீசன், உங்களுக்கு இதுக்கான வேல்யூவே தனி. அதுவும் இப்போ வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் இப்பயே வெயில் அதிகமாக இருக்குது. எப்படி இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நல்ல சீசனில் போயிட்டுருக்கோம், 6 மாதத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இது சிரப் தான் அப்படிங்கிறதுனால இது எந்த காலத்துலேயும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த காலத்துலேயும் பேக்கரி யூஸ் பண்ண தான் போகிறாங்க, எந்த காலத்துலேயும் நம்ம ஒரு ஜாமாக இதை யூஸ் பண்ண தான் போகிறோம். அதனால் இதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது வருஷம் முழுவதும் இருக்குது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதுவே நீங்கள் மிஷினரியெல்லாம் வாங்கி போட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போகும், நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம மிஷினரிஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ப்ரெஸ்ஸு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் செமி ஆட்டோமேட்டிக் வாலிமெட்ரிக் லிக்விட் ஃபில்லிங் மிஷின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் வாஷிங் மிஷின். இதில் நம்ம வந்து எல்லா ஆரஞ்சையும் கொட்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜூஸ் பிழியறதுக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. எலக்ட்ரிக் ஹீட்டிங் கெட்டில் இருக்கு, இது வந்து ஹீட் பண்றதுக்கு, நம்ம பாயில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ஹீட் பண்றதுக்காக இதுல போட்டு நம்ம என்ன செய்யலாம், எலக்ட்ரிக் முறையில நம்ம கரண்ட்லயே இது என்ன பண்ணிக்க முடியும், பாயில் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க இந்த மிஷினரி எல்லாம் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஒரு FSSAI லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட நல்ல பிராண்ட் நேம் வச்சு நீங்கள் சேல் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு அப்புறம் கடைகளில் நீங்கள் ஆன்லைன் தளத்தில் எதில் வேணாலும் நீங்கள் இப்போ அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, இந்தியா மார்ட் இருக்குது, அலிபாபா இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆன்லைன் தளத்தில் வேணாலும் ஒரு பிராண்ட் நேமோட நீங்கள் விற்கும்போது இந்த மார்க்கெட்டில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக சாதாரணமாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, ஒரு FSSAI லைசன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இதுக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பிஸ்னஸுமே ட்ரைனிங் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஸா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த ட்ரைனிங்கோ இல்லை இந்த ஃபுட் பற்றி உங்களுக்கு இந்த ஃபுட் ப்ராசஸிங் பற்றி இந்த மதிப்பு கூட்டு பொருளை பற்றி உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து இது அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, www.iifpteducation.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயும் நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே ஃபோன் நம்பருக்கு 228155 இது லேண்ட்லைன் நம்பர், இதில் அடித்தோம் நீங்கள் கேட்கலாம். அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த மாதிரியான மதிப்பு கூட்டு பொருளுக்கான அதாவது வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் ட்ரைனிங் தராங்க. அது எந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே என்னென்ன ட்ரைனிங் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினரிஸ் பற்றி சொல்கிறாங்க, எந்த மாதிரி தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க, A to Z அதை எப்படி பேக் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு இங்கே சொல்லித்தராங்க. அதனால A to Z உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.